ओम शांति। गॉड्स मैसेज, कडवलिंग महावाक्यम। तंदेयन मीदे अन्बु उल्लवर्कल ओवर नालुं अवरे अन्बोड निनेवु सेवार्कल। அவர்கள் ஞானத்தையும் அன்போடு படிக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்தையும் அன்போடு செய்வதினால் அது எப்போதும் வெற்றிகரமாக உள்ளது. Those who love the Father remember Him with love every day. They study knowledge with love. Whatever task is done with love is always successful. கடவுளின் இனிமையான மகாவாக்கியம். இனிய குழந்தாய், தந்தை விஸ்வ கல்யாணக்காரியாக உலகில் உள்ள அனைவருக்கும் உடனடியாக நன்மையளிக்கும் ஒரு எண்ணத்தை சதா கொண்டிருக்கின்றார். அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் குறிப்பாக இதனை சார்ந்தே உள்ளது. இது அவருடைய எண்ணங்களின் விதையாகும். அவரது கண்கள் சதா உங்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் குழந்தைகளுக்கு ஒரு சர்ச் லைட்டாக உள்ளது. அவரது நெற்றியில் திலகம் உள்ளது. இது ரத்னங்கள் ஸ்வரூபத்தில் கல்யாணக்காரி குழந்தைகளாகிய உங்களின் நினைவு சின்னமாகும். அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் நன்மை அளிக்கும். பாபாவின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் கண்கள் சதா சுப பாவனைகள் மற்றும் சுப விருப்பங்களால் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிரம்பி உள்ளன. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் உங்கள் எல்லைக்குட்பட்ட வீட்டை நடத்தினாலும் அல்லது ஒரு சென்டரை நடத்துவதற்கான ஒரு கருவியாக செயல்பட்டாலும் நீங்கள் சதா உலகிற்கு சுப பாவனைகள் கொண்டிருக்க வேண்டும். உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை அளிக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வை சதா உங்கள் முன் வைத்திருங்கள். God's sweet version. Sweet child, the Father as the world benefactor constantly has the one thought of benefiting everyone in the world immediately. All of his thoughts are especially based on this. This is the seed of his thoughts. His eyes constantly give you children a searchlight to benefit you. On his forehead is the tilak, which is the memorial of you benefactor children in the form of jewels. Every act he performs is benevolent. Baba's thoughts, words and eyes are constantly filled with
benevolent feelings and good wishes for you children. No matter what you are doing, whether you are running your limited household or acting as an instrument for running a center, you should constantly have benevolent feelings for the world. Constantly keep this awareness of benefiting all souls of the world emerged in front of you. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியத்தையும் உல்லாசத்தையும் கொடுக்கும் கருணையுடைய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. May you be a merciful world benefactor who gives courage and enthusiasm to every soul. தந்தையின் ஆசிர்வாதங்களை பெற்று சதா நிறைவாக இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். Take blessings from the Father and experience being constantly full. ஓம் சாந்தி.